இருக்கும் இந்தியா மட்டும் இல்லை ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பெரிய ஸ்பெஷல் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் டிக்னிட்டரிஸ் நம்ம ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்னாங்க 25 இயர்ஸ் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் திறப்பு விழா கேட்க நான் போகலை அப்படின்னு சொல்லி அது உண்மை ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர் அவருக்கு இதில் ஷேர் இருக்கு அவரு தான் இது பெனாமில் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் மண்ணுக்கு போதா மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இருக்குன்னு நான் போகிறது கிடையாது நிறுத்துட்டேன். அண்ட் இப்போ சார் நீங்கள் சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றி இல்லை ஹாஸ்பிட்டலை பற்றி எல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு இசிபில் ஹாஸ்பிட்டலேருந்து விஜயா ஹாஸ்பிட்டலேருந்து காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து ராம்சந்திரா மெடிக்கல் ராம்சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து சிங்கப்பூர் எலிசபெத் ஹாஸ்பிட்டலேருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெயோ கிளினிக்கு ஒதுக்கி இந்த உடம்பு போயிட்டு அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த மேலாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஏன்னா அவங்களுடைய உதவியால் அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால இந்த மெடிக்கல் அந்த ஒரு விழாக்கள் அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஆகும். இங்கே ஏவிஎம் சூழலில் வந்துட்டு இங்கே வந்து 45 இயர்ஸ் முன்னால் எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கெல்லாம் வந்து ஸ்டுடியோஸ் எல்லாம் இருக்கும் முத்துராமேஸ்வரம் தான் இங்கே இருக்காங்க ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும். இது இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம் ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டு விட்டுருப்பாங்க. நம்ம அவுட்டோரில் தான் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்சை பண்ணுறதுக்கு வந்து இங்கெல்லாம் ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு பள்ளம் எடுத்தாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடு ஒரு 80% வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங். அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம். எப்படி அந்த காலியிடம் இருக்குது அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க. அந்த சம்சாரம் மின்சாரம் விஷு அமரர் விஷு மிகப்பெரிய டேலண்டட் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை யோசனை எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணார். அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட 200 மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. அது ஒரு ராசியான வீடு ஆகிடுச்சு. ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு 2 சீனு 3 சீன் நம்ம படம் ஷூட் பண்ணுறோம் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ என் படங்கள் கூட 5-6 படம் வந்து இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணிருக்கோம் எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பயங்கரமாக மிகவும் பெரும் பேரும் பிரபலம் பெறும் அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று நோயாளிகளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வேண்டியவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்களை பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாகவே நம்ம போகிறோம். நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவில் வந்து நான் நோயாளியாகவே நம்ம ஆழ்வார் போயிட்டா காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிறேன். அங்கே ஒரு ப்ரொடியூசிங் ஒரு ப்ராப்ளம் ஸ்கீம் வந்த உடனே எங்கள் மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் பிரணி நல்லா தெரியும். அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியட்டாக வந்து இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல. பரணி சிவராஜன் ரெண்டு பேரும் காலை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஆட்டோ ரிக்ஷா பூந்து போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு ஆழ்வார் பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் விஷயங்கள்லாம் எடுத்து
அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் அவங்க வந்து மீட்டிங்கே இந்த ஒரே ஒரு டென்ஷன் ஃபேமிலியில் இல்லாமல் ஒரு ஒன் வருடம் அப்புறம் வந்து ஒரு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இது மேஜர் ப்ராப்ளம், இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 hours நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா ஒன் டே மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஆகிடும், இது வெரி மேஜர் ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம பர்சன் நம்ம ஃபேமிலி நேச்சுரலி இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் இதுக்கு ஷார்ட் ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரின்லேயும் கொண்டு போகலாம் அப்படியெல்லாம் வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ எனக்கு வந்து டாக்டர் சேகர் அவர் விஷயம் வந்தார், அதுக்கு வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் டாக்டர் டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் பிள்ளையாட் அவர்கிட்ட நான் வந்து அதுக்குள்ளே அவர் தெரிந்து போச்சு அவருக்கு நான் கேட்டேன், அவரும் வந்துட்டுருக்காங்க, வந்த உடனே சொன்னாங்க யார் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் இந்த மாதிரி ஷேக்கப் பண்ணுறாங்க இயர் த பெஸ்ட் ஹாப்பி யூ டூ இட் ஹியர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அவரு வந்து சேகர் சொன்னாங்க அவர் பண்ண அவங்க வந்து குவார்டினேட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க அவர் பண்ண 100% பேஷண்ட்ஸ் 100% எல்லாருமே ஐ மீன் சக்ஸஸ் தான் ஃபெயில்யூரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்தது. சரி ஆப்ரேஷன் தேட்டர் போகிறதுக்கு முன்னால் சேகர் வந்து சொன்னாங்க 99% கேரண்டிங்க 1% அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த 99% முடிஞ்சு போச்சு ஓகே, 1% தான் நமக்கு வந்து மைண்டில் வந்து ஏறிடுச்சு. 1% சொன்னால் இதில் எப்படின்னு சொன்னால் ஒரு வீடு ஒரு நல்லா பண்ணலாம் நல்லா ஷேர்னிங் நல்லா கேரண்ட்டு மாடுபடுத்து நல்லா லட்சம் இல்லை அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மெய்ட்ஸ் டாக்டர் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதுலேயே தெரியுது அவங்க முதலாளிக்கு அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல நல்ல விதத்துக்கு இருக்கணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின் ஒழுக்கம். யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஆகட்டும் ஒரு எம்ப்ளாயிட்டும் யாருமே ஆகட்டும் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின், செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி நாணயம். இந்த ஹானஸ்டி இருந்தால் போய் பித்தலாட்டம் இந்த திருத்தணும் அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. அண்ட் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இந்த நாலு இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும் சமையல்காரனாகட்டும் வேலைக்காரனாகட்டும் டிரைவர் ஆகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான், அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான். இந்த நாலு குவாலிட்டிஸே இவங்ககிட்ட இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 years பிஃபோர் திருச்சியில் வந்துட்டு ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி பல செக்டர்ஸில் அது வந்து ஆழ்வாட்டில் அது பண்ணிட்டு போக பக்கத்து பில்டிங்கோ டிசிங் அது வந்து எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு அது இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கமலஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்க கமலஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. கமலஹாசன் கப்பாலம் கூடாது கமலஹாசன் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருங்க ஒரு ரெண்டு வாரத்தை பேசலாம்னு சொன்னாங்க. இந்த மீடியா பார்த்தாலும் சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இது நீங்கள் வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் மூச்சு விட்டா கூட பயமா இருக்கு. ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இதை இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிவிட்டு வந்து இப்போது இதை இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் கம்ப்ளீட் இங்கே பண்ணுறது டிஸ்ட்ரிக்ட் சேலம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்டெல்லாம் இது பண்ணிட்டுருக்காங்க. அந்த ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப 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 சந்தோஷமாக. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அதே சுக்ஷரி அண்ட் ஆல் ஆர்கன் மல்டிபல் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுறது ஐ திங்க் வெரி 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 ஃபியூ. அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ஐ ஆம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு
அவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஃபாரின்ல வந்து எல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ இந்த மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வேலை பண்ணுறாங்க. அங்கே வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவுறுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஓன்லி திங்க் தேர் எக்ஸ்போஸ்ட். அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட்டாக இருப்பாங்க. ஏன் சொல்ல ஃபாரின்ல எல்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த சர்டிஃபிகா வந்துட்டு மெடிக்கலில் எல்லாமே வந்து அவங்க அப்டேட்டாக இருப்பாங்க. நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி அரசியலே வந்துட்டு எலெக்ஷன் டைப்பில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுமோ அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும். அது அப்டேட் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி எல்லாமே குளோபலி இருக்கிற கம்ப்ளீட்லி எல்லாம் அந்த பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்கே கொண்டு வந்து லோக்கலில் வந்து வந்து இருக்கிறாங்க. இது டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க. இந்த ஃப்ளாட்ஸ் விற்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டெலாம் கொடுக்கும்போது எல்லாம் அவங்க வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது, பக்கத்துலேயே மளிகை கடை மார்க்கெட் இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி யாருமே பண்ணது கிடையாது. இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு வெளியூர் தெரியாது, ரெண்டு வயசுக்கு யாருமே இந்த வேலி வரும் தெரியாது. இந்த எல்லாமே பரிவித்தாயிடுச்சு. காற்று, தண்ணி, பூமி, ஈவன் கலப்படம் எல்லாத்துலேயும் பச்சை குழந்தைங்க மருந்து அந்த மருந்துலேயும் கலப்படம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? வெயில வேடி போட்டு சிறையில் இருந்து போய் வந்து சாதனை வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில் போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்டில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் ஒரு அர்ஜென்ட் டிஸ்டிங் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கில் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு போகிறதுக்கு வந்து 1 ஹவர் ஒன் ஆஃப் 2 ஹவர்ஸ் ஆகும். அவன் போய் சேர்றதுக்குள்ள வந்து அந்த டிசீஸ் வந்து வந்து மெடிசன் அது க்யூர் பண்ண முடியுமா தெரியாது. அதனால எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறது வந்து ரியலி இந்த வடபட தேசிய சுற்றுவாழ் மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னை இருக்க வந்து மிகப்பெரிய வடப்பிரசாதம். இதை வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் அவங்ககிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன். இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆகிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இல்லை ஆப்ரேஷன் வந்து எங்கள் பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கில் ஆகுது. ஓன்லி பணக்காரங்க மட்டும்தான் அதை வந்து இருக்கேன் அஃபர்டு. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டொனேஷன் மாதிரி சீக்கிரம் பண்ணி ஒரு கார்ஃபண்ட் ஃபண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அதை வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரியும் இருக்கும், அவனுக்கு நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டு மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகணும் ஆகும்னு சொல்லி எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது. ஆகும் அந்த வேண்டிகளை நன்றி பண்ணுங்க.